7th standard english term 1 unit 2 supplementary reader the red-headed league book back exercise a say whether the following statements are true or false first one photography was vincent spaulding's hobby it is false second one mr rose did not want to hire mr wilson this is false. Third one, Mr. Wilson worked for Mr. Rose for six weeks. This is false. Fourth one, Mr. Jones was a lawyer. This is false. Fifth one, Spaulding dug a tunnel from the cellar of the shop to the jewelry shop. This is false. B. Complete the table based on the information from the text. இந்த டேப்லர் காலத்தில் மிஸ்டர் ஹோம்ஸ் என்னெல்லாம் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு எழுதியிருக்காங்க அதற்குரிய க்ளூவை நம்ம எழுதணும் ஃபஸ்ட் ஒன் மிஸ்டர் ஹோம்ஸ் ஃபவுண்ட் த டனல் இதுக்குரிய க்ளூ என்னன்னு பார்ப்போம் ஹி ஹிட் த கிரவுண்ட் வித் ஹி ஸ்டிக் மிஸ்டர் ஹோம்ஸ் அந்த தரையை தன்னோட ஸ்டிக்கை வச்சு தட்டி பார்த்தாரு அடியில் ஒரு டனல் இருக்கத கண்டுபிடிச்சிட்டாரு செகண்ட் ஒன் மிஸ்டர் ஸ்பவுல்டிங் டக் த டனல் வாட் இஸ் த்ளூ ஃபார் இட் த லெக்ஸ் ஆஃப் ஹீஸ் ட்ரௌசர்ஸ் வேர் டர்ட்டி மிஸ்டர் ஸ்பௌல்டிங் தான் அந்த சுரங்க பாதையை தோண்டினார்னு ஹோம்ஸ் எப்படி கண்டுபிடிச்சாரு மிஸ்டர் ஸ்பவுல்டிங்கோட ட்ரௌசர்ஸ் ரொம்ப டர்ட்டி அதாவது அழுக்காக இருந்துச்சு அதை வச்சு அவர் கண்டுபிடிச்சாரு தேர்ட் ஒன் த டனல் வாஸ் மேட் டு கெட் இன் டு த் ஸ்ட்ராங் ரூம் நவ் வி கேன் சி த க்ளூ ஃபார் இட் த செல்லார் வாஷ் பிஹைண்ட் த ஷாப்

Meet Mr. Holmes. Jobbies Wilson. He Mr. Holmes a meet? Jobes Wilson was given a job at a red headed league on a salary of £4 a week. After 8 weeks, the league was closed and dissolved. Jobes Wilson felt that someone had been playing a practical joke on him. So he met Mr. Holmes seeking a solution. ஜாபேஸ் வில்சனுக்கு ஹெட்டட் லீக்கில் ஒரு வேலை கிடச்சிது எட்டு வாரம் கழித்து அந்த லீகை க்ளோஸ் பண்ணிட்டாங்க யாரோ ஒருவர் தன்னை கேலி பண்ணி ஏமாத்துறாங்க அப்படின்னு அவர் உணர்ந்தார் இந்த விளையாட்டுக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு ஜாபேஸ் ஹோம்ஸை மீட் பண்ணார் செகண்ட் கொஸ்டின் டிஸ்கிரைப் வின்சென்ட்ஸ் பவுல்டிங் வின்சென்ட்ஸ் பவுல்டிங் எப்படிப்பட்டவர்னு கேட்டிருக்காங்க வின்சன்ஸ் பவுல்டிங் ஒர்க் அஸ் அண்ட் அசிஸ்டன்ட் இன் வில்சன் ஷாப் ஹீ அக்ரி டு ஒர்க் ஃபார் ஹாஃப் வேஜஸ் ஆக்சுவலி ஹிஸ் நேம் வாஸ் ஜான் க்ளே ஹி வாஸ் அ நொட்டோரியஸ் தீஃப் வின்சன்ஸ் பவுல்டிங்கிறவர் வில்சனோட ஷாப்பில் அவருக்கு அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்தாரு அவர் பாதி சம்பளத்துக்கு வேலை பார்க்குறதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்தார் அவருடைய ஒரிஜினல் நேம் ஜான் க்ளே அவன் ஒரு பிரபலமான திருடனாக இருந்தான் தேர்ட் கொஸ்டின் டிட் ஸ்பவுல்டிங் ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் இன் த செல்லார் ஸ்பவுல்டிங் வாஸ் பிஸி டிக்கிங் எ டனல் ஃப்ரம் த செல்லார் டு த பேங்க் ஸோ ஹி ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் இன் த செல்லார் ஸ்பவுல்டிங் ஏன் அதிக நேரம் செல்லாரில் இருந்தான் ஸ்பவுல்டிங் அந்த செல்லார்லேருந்து பேங்க்குக்கு ஒரு சுரங்க பாதை அமைச்சான் அதனால் அதிக நேரத்தை அங்கே செலவு பண்ணான் ஃபோர்த் கொஸ்டின் Why was Mr Wilson hired to copy the encyclopedia? Vincent Spaulding ho, Duncan Rose? Ho, Mr Wilson hai, Encyclopedia copy Vincent Spaulding and Duncan Rose wanted to make a tunnel from the pawn shop to the bank. They hired mister Wilson to copy the encyclopedia so that they could keep him away from the shop while the tunnel was being dug. வின்சென்ட் பவுல்டிங்கும் டன்கேன் ரோஸும் ஒரு சுரங்கப்பாதை ஏற்படுத்த விரும்புனாங்க அந்த பான் ஷாப்லேருந்து பேங்க்குக்கு இடையே ஒரு சுரங்கப்பாதை அமைச்சு திருட போகலான்னு நினச்சாங்க அவங்க அந்த சுரங்கப்பாதையை அமைக்கிறதுக்கு அந்த கடையோட ஓனர் மிஸ்டர் வில்சன் தடையாக இருக்கக்கூடாதுன்னு அவரை என்சைக்ளோபீடியாவை காப்பி பண்ண அனுப்புனாங்க ஃபிஃப்த்து கொஸ்டின் ஹவு டிட் ஹோம்ஸ் டீம் கேட்ச் த தீவ்ஸ் மிஸ்டர் ஹோம்ஸோட டீம் எப்படி திருடங்களை பிடிச்சாங்க ஹோம்ஸ் வாட்ஸன் ஜோன்ஸ் அண்ட் அ போலீஸ்மேன் வேர் ஹைடிங் இன் த ஸ்ட்ராங் ரூம் ஆஃப் த பேங்க் வென் த தீவ்ஸ் என்டர் த்ரூ த டனல் தேவர் காட் பை த டீம் மிஸ்டர் ஹோம்ஸ் வாட்ஸன் ஜோன்ஸ் அப்புறம் ஒரு போலீஸ் மேன் இவ்வளோ வேற அந்த பேங்க்கோட லாக்கர் ரூமில் ஒளிஞ்சிருந்தாங்க அந்த திருடங்க அந்த பேங்க்கோட லாக்கர் ரூம்க்கு சொரங்கப்பாதை வழியாக வந்த உடனேயே மிஸ்டர் ஹோம்ஸோட டீம் திருடங்களை பிடிச்சிட்டாங்க டி பேஸ்ட் ஆன் யுவர் ரீடிங் ஆஃப் த டெக்ஸ்ட் கம்ப்ளீட் த பிரமிட் பை அரேஞ்சிங் த சீக்வென்ஸ் இன் த கரெக்ட் ஆர்டர் இங்கே ஒரு பிரமிட் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டோரியை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம கரெக்ட் ஆர்டராக எழுதி இந்த பிரமிடில் நிரப்பணும் ஃபஸ்ட்டு ஒன் வில்சன் ரெட் த ரெட் ஹெட்டட் லீக்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் அடுத்தது என்ன எழுதணும் Wilson was assigned to copy the encyclopedia. Third one: one day he found the notice that the Red-headed League was dissolved. Wilson asked Sherlock Holmes for help. Holmes recognized that Spaulding who was actually John Clay, is a notorious criminal. Last one, Holmes found the tunnel from the cellar to the bank’s strong room, Spaulding அண்ட் ரோஸ் were caught பை த ஃபேமஸ் detective. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்